பேர் சிமிலி, ராகி மாவு, வெல்லம், வேர்க்கடலை, எள்ளு. ராகி மாவை வந்து இப்போ முதல்ல டோ பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு அடை மாதிரி தட்டிடணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து உருண்டையாக லட்டு மாதிரி பிடிக்கணும். இப்போ நான் காட்டுறேன், தெரியும். ராகி மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா தட்டுற லெவலுக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் மாவை. உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும், கொஞ்சமாக உப்பு போட்டு. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு திரட்டிக்கிட்டு லட்டு இது தட்டிக்கணும். தட்டுறப்போ அது கையில் ஒட்டும், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும். திக்காக இருந்தாலும் வேக வச்சுட்டு பொடிக்க தான் போகிறோம் மிக்சியில். நல்லா வேக விடணும். நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு வேக விடுங்க. அந்த மாதிரி செஞ்சு அடைய பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. அப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் தான் போட போகிறோம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம். இப்போ இது வறுத்த எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு முதல்ல உடச்சிக்கிறோம். அப்புறமா தான் இதை போட போகிறோம், அதுக்கப்புறம் வெள்ளம் போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று குருணையாக சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பேரு கேழ்வரகு சிமிலி. சிமிலின் பேரு. ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு, உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ள ஒரு பொருள். ஏன்னா இதில் வெள்ளம், எள்ளு, வேர்க்கடலை, ராகி மாவு இதுதான் சேர்ந்துருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் இது எல்லோரும் சாப்பிட்லாம், பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.